பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தின் காட்சிகள் வெளியாகியுள்ளன. புனேவைச் சேர்ந்த சுபம் மோகிதே என்பவர் கேமரா பொருத்திய ஹெல்மெட்டை அணிந்து கொண்டு பயணித்தார். அப்போது வளைவில் தவறான வழியில் குடித்துவிட்டு வந்த வாகன ஓட்டி நேருக்கு நேராக சுபம் மோகிதேவின் இருசக்கர வாகனத்தில் மோதினார். இதில் சுபம் மோகிதே லேசான காயமடைந்த நிலையில் எதிரே வந்த நபர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க கோரி கிருஷ்ணராஜசாகர் அணையை முற்றுகையிட முயன்ற விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். மாண்டியா மாவட்டத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து பாசனத்திற்காக 2 TMC நீர் திறக்க கோரி கடந்த 20ஆம் தேதி நூற்றுக்கணக்கான விவசாயிகள் வாகன பேரணி புறப்பட்டனர். பல்வேறு கிராமங்கள் வழியாக சென்ற விவசாயிகள் பேரணி நேற்று அணையின் அருகே வந்தடைந்தது. அப்போது தடையை மீறி அணையை முற்றுகையிடச் சென்றதால் விவசாயிகள் அனைவரையும் போலீசார் கைது செய்து பேருந்தில் ஏற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டக்காரர்கள் சிலர் பேருந்தின் முன் சாலையில் படுத்து போலீசாருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து போலீசார் அனைவரையும் கைது செய்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தெலங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டம் திம்மாப்பூர் மண்டலம் அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற இருவர் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் நிகழ்விடத்திலேயே ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் சோமையா ரவி என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். நெஞ்சை பதற வைக்கும் இந்த கோர விபத்தின் CCTV காட்சிகளும் வெளியாகியுள்ளன. டெல்லியில் பேரிடர் காலத்தில் பொதுமக்களை பாதுகாப்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. காந்திநகரில் உள்ள வணிக வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஒத்திகையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு வீரர்கள், ராணுவம் மற்றும் காவல்துறையினர் பங்கேற்றனர். அப்போது குண்டுவெடிப்பு நிகழ்ந்தால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் குண்டுவெடிப்பில் சிக்கி காயமடைந்தவர்களை மீட்பது குறித்து தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டப்பட்டது. பேரிடர் காலங்களில் அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து பணிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த ஒத்திகை நடத்தப்பட்டது. ஆந்திராவில் கோஷ்டி மோதல் காரணமாக மாணவர் ஒருவரை சக மாணவர்கள் கொடூரமாக தாக்கும் அதிர்ச்சியூட்டும் காட்சி வெளியாகியுள்ளது. அனந்தபுரம் அரசு கலைக்கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இருதரப்பாக பிரிந்து அடிக்கடி மோதிக்கொள்கின்றனர். இந்த நிலையில் தனியாக சிக்கிய எதிர்கோஷ்டி மாணவரை சக மாணவர்கள் கல்லால் அடித்தும் காலால் மிதித்தும் கொடூரமாக தாக்கினர். இதில் படுகாயமடைந்த மாணவர் சிவையா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே தாக்குதல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வீடியோ அடிப்படையில் தாக்கியோரை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட மண்ணெண்ணெய் 33.34% அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளதாக தமிழக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டிற்கு தமிழகத்திற்கு 46,764 கிலோ லிட்டர் ஒதுக்கப்பட்டது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டிற்கு 48,444 கிலோ லிட்டர் ஒதுக்கப்பட்டது. ஆனால் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலாண்டிற்கு 32,292 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த காலாண்டில் வழங்கப்பட்டதை விட 33.34% குறைவு என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். மேலும் தமிழகத்தில் மாதத்திற்கு 16,000 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்படும் நிலையில் 32,292 கிலோ லிட்டர் 37% தேவையை மட்டுமே பூர்த்தி செய்யும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இப்பொழுது வழங்கப்படும் மண்ணெண்ணெய் தேவைக்கு 37% தான் கிடைக்கிறது. மண்ணெண்ணெய் மக்களுக்கு 3 லிட்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல 1 லிட்டர் 2 லிட்டர் தான் கொடுக்குறாங்க. நியாய விலை கடையில் இன்னும் குறைத்தால் மக்கள் மிகவும் சிரமப்படுவார்கள்.
சென்னை அடையார் புற்றுநோய் மருத்துவமனையும் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் என்ற அமைப்பும் இணைந்து தமிழகத்தில் முதல் முறையாக எலும்பு வங்கி தொடங்கியுள்ளன. அடையார் புற்றுநோய் மருத்துவமனை மூளைச்சாவு அடைவோர் உறுப்பு தானம் செய்வது போல் எலும்பு தானம் செய்யலாம். இந்த எலும்பு வங்கி மூலம் சேகரிக்கப்படும் எலும்புகளை 5 வருடங்கள் வரை பதப்படுத்தி பயன்படுத்தலாம். இதன் மூலம் விபத்தில் ஏற்படும் எலும்பு பிரச்சினை, எலும்பு புற்றுநோய் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண முடியும். இதற்கான சிகிச்சை கட்டணமும் மிக குறைவு என மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். புதுக்கோட்டை அருகே ஓடும் ரயில் முன்பு செல்ஃபி எடுத்த கல்லூரி மாணவன் ரயில் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். மச்சுவாடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவலரின் மகன் மணிகண்டன் தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்தார். இவர் தனது நண்பர்களுடன் பூச்சித்துறை அருகே உள்ள ரயில்வே பாலத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த மானாமதுரை மன்னார்குடி பயணிகள் ரயில் முன்பு நின்று செல்ஃபி எடுக்க முயன்றுள்ளார். இதில் எதிர்பாராத விதமாக மணிகண்டன் மீது ரயில் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது நண்பர் மகேந்திரன் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிரிக்கெட்டில் இந்திய அணி அடுத்து விளையாடவுள்ள இரு போட்டிகளுக்கான சீருடை மாற்றப்பட்டிருக்கிறது. நாளை இங்கிலாந்து அணியுடனும் 6ஆம் தேதி இலங்கையுடனும் இந்திய கிரிக்கெட் அணி விளையாட உள்ளது. இங்கிலாந்தும் இலங்கையும் நீல நிறம் கலந்த சீருடைகளை அணிந்து விளையாடி வருகிறது. இந்நிலையில் ஒரே நிறம் கொண்ட சீருடைகளை அணிந்து இரு அணிகள் ஒரு போட்டியில் பங்கேற்க கூடாது என்றும் ஏதேனும் ஒரு அணி சீருடையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் சர்வதேச கிரிக்கெட் சங்கம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இரு லீக் சுற்று ஆட்டங்களில் மட்டும் இந்திய கிரிக்கெட் அணி புதிய சீருடையில் விளையாட உள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. பழமையான ஆபரணங்களை இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் சென்னை பிரின்ஸ் ஜுவல்லரியில் ஏன்சியன் சீக்ரெட்ஸ் எனும் தலைப்பில் பழங்கால நகைகளின் விற்பனை கண்காட்சி நடைபெற்றது. சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள பிரின்ஸ் ஜுவல்லரி கடையில் நடைபெறும் கண்காட்சியில் செட்டிநாடு, மலபார், திருவாங்கூர் உள்ளிட்ட வகைகளைச் சேர்ந்த நகைகளும் முழுக்க முழுக்க பழங்கால முறைப்படி பொற்கொல்லர்கள் கைகளால் உருவாக்கப்பட்ட நகைகளும் இடம்பெற்றுள்ளன. இப்போ நீங்கள் இப்போ பார்த்தா பழைய காலத்து ஆபரணத்தில் ஒரு ஹேர் ஆர்னமெண்ட்ஸ் ராக்குடின்னு சொல்லுவாங்க. அது பழைய காலத்தில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இந்த காலத்தில் அது லோக்கரில் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன் ரொம்ப பெருசாக இருக்கும். ஒன்றுமே இல்லாட்டாக்க அதை போடுறதுக்கு ஒரு குக்கோ எதுவும் இருக்காது. இது ப்ரொடக்ட் எல்லாமே நாங்கள் வேரபிள் ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணி அதை டிசைன் பண்ணணும்.